சிங்கப்பூரில் வேலை செய்யும் வெளிநாட்டு ஊழியருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தான் விரும்பும் பெண்ணின் காதலனுடன் கைபேசியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டு ஊழியர் அதோடு விடாமல் கையில் ஆயுதத்துடன் காதலனை பார்க்க சென்றதால் பிடிபட்டார். ஆயுதம் வைத்திருந்த குற்றத்திற்காக 27 வயதான அந்த பங்களாதேஷ் கட்டுமான ஊழியருக்கு ஜூன் 7ஆம் தேதி 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 11 அன்று தான் விரும்பும் பெண்ணின் காதலனான ஆசிக் என்ற ஊழியருடன் கைபேசியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஹொசைன். வாக்குவாதம் முற்ற நேரில் சந்திப்போம் என இருவரும் கிளம்பியுள்ளனர். அப்போது ஹொசைன் வெட்டுக்கத்தி மற்றும் சமையல் கத்தி ஆகியவற்றை தன்னுடன் மறைத்து எடுத்து சென்றுள்ளார். ஆசிக் தன் நண்பருடன் வர சிம்லிம் ஸ்கொயருக்கு பின்னால் 3 பங்களாதேஷ் ஊழியர்களும் சந்தித்து கைகலப்பில் ஈடுபட்டனர். அதனை கண்ட பொதுமக்கள் சிலர் அவர்களை தடுத்துவிட்டனர். அச்சமயம் ஹொசைன் ஆயுதம் வைத்திருப்பதை கண்ட ஆசிக்கின் நண்பர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். அதை அடுத்து ஹொசைனை கைது செய்த போலீசார் அவரை ரிமாண்ட் செய்தனர். ஹொசைன் முகமது ஆகித் என்ற அந்த ஊழியர் கடந்த ஆண்டு செப்டம்பர் 11 அன்று ரிமாண்ட் செய்யப்பட்டார். ஹொசைன் செப்டம்பர் 27, 2022 முதல் பிப்ரவரி 21 வரையிலும் பின்னர் மார்ச் 6 முதல் ஏப்ரல் 14 வரையிலும் ஜாமீனில் இருந்தார். தற்போது அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்தவில்லை என்றாலும் பொது இடத்திற்கு ஆயுதம் கொண்டு சென்றதும் குற்றம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டம் என்னவென்றால் பொது இடத்தில் ஆயுதம் வைத்திருந்தால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம்.